ஹாய் ஹால், இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம கூட ஏசப்பா எதை பற்றி பேசுகிறான்னு ஒரு ப்ரே பண்ணி பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, அந்த நாள் எங்கள் கூட என்ன பேச சுத்த வச்சுருக்கீங்களோ நீங்கள் பேசுங்கள், நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. நீங்கள் எங்கள் கூட இடைப்பெற போகிறதாக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, அம்மே. இதில் வந்து சங்கீதம் 91:15 வசனத்தை வாசிக்கலாம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன்னு ஒரு வசனம் இருக்குது. இதில் வந்து ஏசப்பா என்ன சொல்கிறார்னா, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் என்ன பண்ணுவேன், அவனை தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே தாவீதை பற்றி தெரியும். தாவீதோட லைஃப்பில் சவுலும் தாவீதும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் தாவீது ஏசப்பா கூட ரொம்ப அதிகமாக இருக்கும் போது, அவருக்கு நிறையா மிராக்கிள்ஸ் நடக்கும்போது சவுலுக்கே ஒரு மேலே ஒரு பொறாமல் வந்துடுது. இப்போ சவுல் என்ன பிளான் பண்ணுறாரு, எப்படியாவது தாவீதை கொலை பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. அப்படி பிளான் பண்ணிவிட்டு தாவீது வந்து சவுல் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க, நிறைய தடவை தாவீதை கொலை பண்ண பிளான் பண்ணுறாரு. ஆனால் இங்கே எத்தனை தடவை அவர் பிளான் பண்ணும்போதும் ஏசப்பா அதை வாய்க்க செய்யவே இல்லை. ஒரு ஒரு தடவையும் தாவீது அவர்கிட்டருந்து தப்பிச்சுட்டே இருக்காரு. ஒருவேளை ஏசப்பா அவங்களோட லைஃப்பில் ஒரு சித்தம் வச்சுருக்கும் போது, சவுல் யார், ஒரு ராஜா, ராஜா நினச்சே எதுவும் பண்ண முடியாத போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கவங்க என்ன நினச்சாலும், நமக்கு விரோதமாக என்ன பிளான் பண்ணாலும் ஏசப்பா கண்டிப்பாக வாய்க்க செய்ய மாட்டார். தாவீதுக்கு ஹெல்ப்பாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, யோனத்தான். யோனத்தான் யாருன்னா, சவுலோட சொந்த பையன். ஒருவேளை சொந்த பையனாக இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. தாவீது அவரோட உயிரை போல் அவர் சிநேகிச்சாராம். ஒருவேளை அப்படி சிநேகித்த போது எல்லா டைம்ஸும் அவர்கிட்ட இருந்து ஒரு வேளை காப்பாற்றுறதுக்கு யோனத்தான் ஏசப்பா டூலாக யூஸ் பண்ணுறாரு. நம்ம லைஃப்பில் ஏசப்பா ஒரு சுத்தம் வச்சுட்டார்னு வச்சுக்கோங்க, நம்மளை மகிமைப்படுத்தணும் கனப்படுத்தணும்னு அவர் நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்மளை கனப்படுத்தி அவர் அது மூலயமா மகிமைப்படணும்னு நினச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன், எந்த சவுல் வந்தாலும் சரி, அவர் என்ன பிளான் பண்ணாரோ சரி, அவர் ஒரு ராஜாவாகவே இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நடக்காது. ப்ரே பண்ணிடலாம். அன்புள்ள ஏசப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் கூட நீங்கள் இருங்க. ஒரு வேளை எங்கள் கூட எங்களை மேலே வச்சுருக்க சித்தத்தை நீங்கள் எங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறதாக்காக நன்றி. நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை கனப்படுத்த போகிறதாக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து எங்கள் ஆபத்துலேருந்து நீங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பாய், கேட்டா பாய் சொல்லிடு.